தேவையான பொருட்கள், 5 முட்டை எடுத்து வேக வச்சு தோலும் பிடிச்சி லேசாக கீறி வச்சுருக்கோம். 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. 3 மிளகாயை 1-2 கீறி வச்சுருக்கேன். 3 தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கு. நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காயை இதில் சேர்த்துடலாம். புரியுது, நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 நல்லா வதக்கலாம். நம்ம வெட்டி வச்சிருக்கிற மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 4 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம மசாலா பொருள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி 1-5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச முட்டையை மசாலாவும் சேர்த்துக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஒரு தட்டு போட்டு மூடி 1-5 நிமிஷம் முட்டை நல்லா எண்ணெய் மசாலா எண்ணெய் புரிஞ்சு நல்லா வந்துருச்சு. முட்டை மசாலாவில் வெந்திருக்கு. ஆமாம், கடைசியாக கஸ்தூரி மேத்தி இருந்தால் போடலாம், இல்லாட்டா மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுருவோம்.
மசாலா தயாராயிடுச்சு.